الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المدثر قم فأنذر صدق الله العلي العظيم مولاك تيوم படைத்த பரிபாலிக்க கூடிய அல்லாஹு தஆலாவிற்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட ஹஸரத்தே கரீம் ஹஸரத்தே முஸ்தஃபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தபியூன்கள் தவோ தபியூன்கள் முஸ்லிமான சாலிஹான் வியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சு பயந்தே நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹிஜ்ரி 1442 ஆண்டு ரபீல் அவ்வல் மாதம் 12 தேதியில் நாம் இருக்கிறோம். நபி பிறந்த நாளில் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அநேகமான அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் கிபி 571 ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் 12 திகதி திங்கட்கிழமை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை விட மிக சந்தோஷமான, மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு எங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகியதை விட மிக துக்கமான ஒரு நிகழ்வு எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம், மஹப்பத் வைக்கிறோம். ஒவ்வொரு மூமினும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பான். அதுதான் ஈமானுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வவாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். பிள்ளைகள், பெற்றோர்கள், அனைத்து மக்களை விட நான் மிக விருப்பத்துக்குரியவனாக ஆகும் வரை உங்களில் ஒருவன் மூமீனாக முடியாது. பூர்த்தியான ஈமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வைக்காமல், அவர்களை நேசிக்காமல் அடைந்து கொள்ள முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அறியாதவர்கள் அவரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், கேலி சித்திரம் வருகிறார்கள், தகாத வார்த்தைகளால் ஏசுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை அவர்கள் அறியாததுதான், படிக்காததுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவர்களோ நபி அவர்களை புகழ்ந்தே தீருவார்கள், அதில் சந்தேகம் இல்லை. சமூக மாற்றங்களை ஏற்படுத்திய 100 மனிதர்கள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதினார். சமூக மாற்றங்களை ஏற்படுத்திய 100 மனிதர்களை அவருடைய வரலாறுகளை எழுதினார். எச் ஹார்ட் ஒரு கிறிஸ்தவர். முதலிடத்தில் ஜீசஸை வைக்கவில்லை, முதலிடத்தில் மேரியை வைக்கவில்லை, முதல் இடத்தில் வைத்தார் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர் எழுதுகிறார், நான் இந்த மனிதரை முதல் இடத்தில் தெரிவு செய்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். உலகியத்துறை சமயத்துறை இரண்டிலேயும் வெற்றிகரமாக திகழ்ந்தவர் இந்த மாமனிதர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் எழுதுகிறார். பிரபல ஆய்வாளர் போம்பி அவர் சொல்கிறார், அரேபியாவில் வந்த அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாறை நான் ஆராய்ச்சி செய்தேன். அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் அவர் மீது அன்பும் பாசமும் மரியாதையும் அதிகமாகிக் கொண்டே செல்வதை நான் உணர்கிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறை இன்னமும் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவர் மீது முஹப்பத் அன்பு அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இந்தியாவுடைய மகாத்மா காந்தி அவர் சொல்கிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை என்னுடைய மரணத்திற்கு முன்னால் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்.
படித்து முடிவாக நான் விளங்கிக் கொண்டது, அவருக்கு இவ்வளவு வெற்றிகள் வந்து சேர்வதற்கு காரணம் அவருடைய வாழ்பலம் அல்ல, அவருடைய நற்குணம் தான். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி படம் எடுத்தவன் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து தான் படம் எடுத்தான். அவருடைய மனம் விட்டு கொடுக்கவில்லை. இவரையா நான் கேவலப்படுத்தினேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ஜியாரத் செய்து கண்ணீர் விட்டு அழுந்தார். மேற்கத்திய நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் துஆ செய்வோம் அவர்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி. அவர்களுக்கு ஹிதாயத் இல்லையா, நிச்சயம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை முழு உலக மக்களுக்கும் பாடமாக இருக்கும். அதில் ஒரு அணு அளவு கூட எங்களுக்கு சந்தேகம் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாற்று மத சகோதரர்களுக்கும் அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது பேச்சு ரீதியாக இருக்கலாம், அல்லது புத்தகங்களை கொடுத்து அவர்களுக்கு படித்து கொடுப்பதாக இருக்கலாம். எந்த ரீதியிலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாங்களும் படிக்க வேண்டும், அந்நிய சமூகத்திற்கும் படித்து கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏராளமான சம்பவங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். மிக நேரம் குறைவாக இருக்கிறது, மிக சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். கிபி 571 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 12 திகதி திங்கக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பிறப்பதற்கு முன்னரே தந்தையுடைய வஃபாத் 6 வயதாக இருக்கும் போது, தாயுடைய வஃபாத், அதற்கு பின்னால் பாட்டன் அப்துல் முத்தலிப் வளர்த்தார் 2 வருடங்களில் அவருடைய வஃபாத், அதற்கு பின்னால் சாச்சா அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார். சிறந்த ஒரு வாலிபராக வளர்த்தெடுத்தார்கள். மக்கா வாசியர் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பார்த்து சொல்வார்கள், அல் அமீன், அஸ்-ஸாதிக், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று சொல்வார்கள். அவ்வளவு சிறந்த ஒருவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். மக்காவாசிகள் அவர்களுடைய பெருமதியான பொருட்களை நபி அவர்களிடத்தில் அமானிதமாக கொடுத்து வைப்பார்கள். ஏன் அவ்வளவு நம்பிக்கை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி சென்றார்கள். லாபத்தோடு திரும்பி வந்தார்கள். அந்த பயணத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு அடிமை மைசரா என்ற பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை பற்றி சொல்ல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நஃபீஸா பின்த் முனப்பக் என்ற பெண்ணை அனுப்பி வைத்தார்கள். பேச்சுவார்த்தை நடக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். நபி அவர்களுக்கு 25 வயதாக இருக்கும் போது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயதாக இருக்கும் போது திருமணம் நடைபெறுகிறது. அனைத்து குழந்தைகளும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரே ஒரு குழந்தை இப்ராஹிம் என்ற பிள்ளை மட்டும்தான் மாரியத்துல் திபுத்தியா என்ற பெண்ணின் மூலமாக கிடைத்தது. கனிமான சகோதரர்களே, ஜாஹிலியத்துடைய காலம், நுபுவத்துக்கு முந்தைய காலம், அது ஜாஹிலியத்துடைய காலம், மிக மோசமான காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்களே, மல்லனார்கள் காய்ச்சலோடு நடுக்கத்தோடு வீட்டுக்கு வந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சமாதானப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜமீலூனி, என்னை போத்துங்கள். போத்தப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், யாயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வையை போத்திருக்க கூடியவரே, ஃபும் ஃபாந்திர், எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அதற்கு பின்னால் 3 வருடங்கள் தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய நெருங்கிய உறவினர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். 3 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், ஃபஸ்தஅ பிமா துஉமர் வஅரித் அனில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்களை புறக்கணித்து விடுங்கள், உங்களுக்கு ஏவப்பட்டதை தைரியமாக முன்னெடுத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்தை ஆமாக்கினார்கள். முழு மக்கா வாசிகள் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். கண்ணியமாக பார்த்தவர்கள் இழிவாக பார்க்க ஆரம்பித்தார்கள். புகழ்ந்து பேசியவர்கள் இழிவாக பேசினார்கள். எவ்வளவு அநியாயம் செய்ய முடியுமோ அவ்வளவு அநியாயம் செய்தார்கள். கிட்டத்தட்ட 11-12 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு கட்டளை இடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மதீனாவாசிகள் வரவேற்றார்கள். தலால் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா, ஒரு பௌர்ணமி பத்ர் உதயமாக விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று கண்ணியப்படுத்தினார்கள், முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்தது. அனைத்து யுத்தங்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னர் தான் நிகழ்ந்தது. மக்கா கூட எந்த ஊரில் இருந்து நான் இந்த ஊரை விட்டு பிரிகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிந்து கொண்டு வந்தார்களோ, கண்ணீர் வடித்துக் கொண்டு வந்தார்களோ, அந்த ஊரினுடைய வெற்றி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குனிந்து கொண்டு ஒரு கருப்பு நிற சஹாபியை பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு மக்காவுக்கு நுழைந்தார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் ஃபஅன்தும் முத்தலகான், நீங்கள் பணிக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் அனைவர்களும் விடுவிக்கப்படுவீர்கள் என்று நன்மாராயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அறிவிக்கிறார்கள் கடைசி ஹஜ்ஜை நான் செய்ய போகிறேன். 100,000+ மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜுக்கு வருகை தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து சொன்னார்கள், லஅல்லில் அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் நான் உங்களை சந்திக்காம இருக்கக்கூடும். வலஅல்லில் ஹஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் ஹஜ்ஜுடைய பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடும். ஒவ்வொரு வருடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி பத்திலே இத்திகாப் இருப்பார்கள். வஃபாதாகுவதற்கு முந்தைய வருடம் ஹிஜ்ரி 10 ஆண்டு 2 பத்துகளை இத்திகாப் இருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் இத்திகாப்புடைய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். இந்த வருடம் 2 முறைகள் குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமா மாலி மாரா இல்ல இக்திராபாஜனி, என்னுடைய அஜல் நெருங்கி விட்டது என்று நான் நினைக்கிறேன். அவர்களை யமனுக்கு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பும் போது சொன்னார்கள், இந்த வருடத்துக்கு பின்னால் நீங்கள் என்னை சந்திக்காமல் இருக்கக்கூடும், என்னுடைய மஸ்ஜிதையும் கபரையும் நீங்கள் கடந்து செல்லக்கூடும் என்று சொல்லும் போது அவர்களுக்கு தெரியும் நபியுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக மாட்டாது, இதற்கு பின்னால் நபி அவர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது என்று அலந்து கொண்டே சென்றார். ஹிஜ்ரி 11 ஆண்டு சஃபருடைய மாதம் கடைசி திங்கட்கிழமை பகையோல் கருகத், அதாவது ஜன்னத்துல் பகையில் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். ஜனாசாவில் இருந்து திரும்பி வரும் போது தலை வருத்தமாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வா ரஸா, எனக்கு தலைவலியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி யா ஆயிஷா வா ரஸா, ஆயிஷா எனக்கு தனல்லாஹ் மீது சத்தியமாக தலைவலியாக இருக்கிறது. இதுதான் நபியர்களுடைய நோயுடைய ஆரம்பம். கொஞ்சம் கொஞ்சமாக நோய் அதிகமாகிக் கொண்டே சென்றது. இதற்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் டேப் போட்டு பிரகாரம் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று கொண்டிருந்தார்கள். மைமூன் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கும் போது நோய் கடுமையாகி விட்டது. ஐநான கதன், ஐநான கதன், நாளை நான் எங்கே இருப்பேன், நாளை நான் எங்கே இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மனைவிமார்கள் இந்த வாரத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். ஆயிஷாவுடைய தேனை விரும்புகிறார்கள். முடிவு செய்கிறார்கள், ஆயிஷாவுடைய வீட்டுக்கு அனுப்புவோம். அப்துல் அப்பாஸ் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹும்மா ரெண்டு சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு ஆயிஷாவுடைய வீட்டுக்கு கொண்டு சென்றார்கள். ரழியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய கால்கள் பூமியில் உரசிப்பட்டு கொண்டு சென்றது. நபி அவர்களை அனுமருவாக நேசிக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள், ஒரு முள் குத்தினால் கூட தாங்காத சஹாபாக்கள், அந்த நிலவை நபி அவர்களை பார்க்கும் போது அவருடைய உள்ளங்கள் எப்படி இருந்திருக்கும். ஆயிஷா சித்திகா அவர்களை வீட்டுக்கு சென்றதும் என்னை குளிப்பாட்டுகள் என்று சொன்னார்கள். குளிப்பாட்டப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள், பயான் செய்தார்கள், சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து என்னுடைய கபரை மஸ்ஜிதா ஆக்க வேண்டாம், அலா பலா தத்தஹுது குபூர மசாஜி, கபர்களை மஸ்ஜிதாக ஆக்க வேண்டாம், லா தத்தஹுது கபரி வதன யுஅபத், என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய ஒரு கோவிலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன்னஸாரா இத்தஹது குபூர அம்பியாஹி மசாஜித், யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் லானத் செய்வானாக, அவருடைய நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் மஸ்ஜிதுகளாக ஆக்கிக் கொண்டார்கள். எனவே என்னுடைய கபரை மஸ்ஜிதாக ஆக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், அரபிய தீர்க்கப்பத்தில் இருந்து முஷ்ரிக்களை குஃபார்களை வெளியேற்றுங்கள், அன்சாரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பல விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, வியாழக்கிழமை ஆகும் போது நபியுடைய நோய் மிக கடுமையாகிவிட்டது. இஷாவுடைய தொழுகைக்கு வரும் போது மயங்கி விழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பதற்காக வேண்டி சென்றார்கள், குளித்தார்கள், வரும் போது மயங்கி விழுந்தார்கள், மறுபடியும் குளித்தார்கள், வரும் போது மயங்கி விழுந்தார்கள், மறுபடியும் குளித்தார்கள், வரும் போது மயங்கி விழுந்தார்கள். சொன்னார்கள், அபூபக்கர் இமாமன் செய்யட்டும், அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் போதே 17 தொழுகைகளுக்கு இமாமன் செய்தார்கள். வியாழக்கிழமை ஆகும் போது அவருடைய நோய் மிக கடினம். ஆனால் சனி ஞாயிறாகும் போது நோய் லேசாகிவிட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் மிக நெருக்கமாக இருக்கிறது என்று. திங்கட்கிழமை காலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். சுபப்படிய தொழுகை, அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்புகள் பூத்தார்கள். நான் என்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதை நான் சாதித்து விட்டேன்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தடமாறினார்கள், பின்வாங்கினார்கள். நபியவர்கள் தொழுகைக்கு வரப்போகிறார்களோ தெரியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கினை செய்தார்கள். தொழுகை நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று துஹாவுடைய நேரம் ஆகிறது. நபியவர்களுக்கு நோய் இன்னும் கடுமையாகிவிட்டது. முகத்தில் வியர்வை வடிந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. அதை தொட்டு முகத்தில் தடவிக்கொண்டே சுபஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத், சுபஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ரெண்டு கரங்களையும் வானத்தின் பக்கம் உயர்த்தினார்கள். கண் பார்வைகள் வானத்தின் பக்கம் உயர்ந்திருந்தது. உதடுகள் ஏதோ அசைகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா காது கொடுத்து கேட்கிறார்கள், நபியவர்கள் என்ன துஆ செய்கிறார்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். ஸாலிஹான சித்திகல் ஸுஹதாக்களான மக்களோடு என்னையும் சேர்த்து விடு. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. மதீனாவில் இருக்கவில்லை, சுபஹரிய தொழுகையை தொழித்து விட்டு ஒரு தேவைக்காக மதினாவிற்கு வெளியே சென்று விட்டார். கேள்விப்படுகிறது, உடனே வந்தார்கள். ஜனாதா ஆயிஷா சித்திகாவுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. முகத்தில் ஒரு புடவை போடப்பட்டிருந்தது. யாருடனும் பேசவில்லை. நேராக நபியவர்களிடத்தில் வந்தார்கள். முகத்தில் இருந்த புடவையை அமைத்துவிட்டு முத்தமிட்டு விட்டு சில வார்த்தைகளை சொன்னார்கள். ஹயாத்தோடு இருக்கும் போது மணந்தீர்கள், வபாத்தானதற்கு பின்னாலும் மணக்கிறீர்களே. لا يجمع الله عليك موتتين اما الموت الذي قد كتبت عليك فقد متها. ஒரு நாளும் அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு மௌத்தை தரமாட்டான். உங்களுக்கு எழுதிய மௌத்தை இதோ நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் என்று மிம்பருக்கு மேல் ஏறினார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு வாளோடு நிற்கிறார்கள். யாராவது நபியவர்கள் வபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய தலையை நான் எடுப்பேன். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு மிம்பரில் இருந்து ஹம்து ஸலவாத் சொன்னார்கள். اما بعد من كان منكم يعبد محمدا فان محمدا قد مات. உங்களில் யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இதோ முஹம்மது வஃபாத் ஆகிவிட்டார். உங்களில் யாராவது அல்லாஹ்வுடனது கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர். யாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இபாதத் செய்யவில்லை. சொல்ல வருகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், அவருக்கு மௌத் ஏற்படும். அதற்கு பின்னால் குர்ஆன் வசனத்தை ஓதினார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇம் மாத அவ் குதில இன் கலபத்தும் அலா அஅகாபிக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தான். அவருக்கு முன்னால் எத்தனை ரசூல்மார்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர் கொலை செய்யப்பட்டால் அல்லது வஃபாத் ஆகிவிட்டால் நீங்கள் புறமுதுகு காட்டி விடுவீர்களா என்ற வசனம் உஹத் யுத்தத்தில் நபியவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்திக்கு நபி அப்போது அருளப்பட்டது. இந்த வசனத்தை கேட்ட உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முதல் தடவையாக இந்த வசனத்தை நான் கேட்பது போன்றிருந்தது. என்னுடைய கால்கள் எனக்கு பாரமாக ஆகிவிட்டது. நான் அப்படியோ தரையில் சாய்ந்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உடல் ஆயிஷா சித்திகாவுடைய வீட்டிலே அடக்கம் செய்யப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். தலால் பத்ரு அலைனா, மதீனா வாசிகள் நபியவர்களை எப்படி பௌர்ணமி உதயமாகிவிட்டது என்று வரவேற்றார்களோ அதே போன்று நாம் சந்தோஷப்படுகிறோம். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நபியவர்கள் மீது உண்மையான மொஹப்பத் இருந்தால், அன்பு இருந்தால், அவருடைய வழிகாட்டல் பிரகாரம், அவர் சொன்ன முறை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வஃபாத்தாவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதுதான் உண்மையான முஹப்பத்தினுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்களை அனுவனுவாக பின்பற்றுவோம். அதுதான் உண்மையான முஹப்பத்தினுடைய அடையாளம். எனவே வல்ல அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கு நசீபாக்குவனாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக தந்திரு. யா அல்லாஹ், நபியர்களை நேசிக்கிறோம். யா அல்லாஹ், யாரெல்லாம் நபி அவர்களை கொச்சப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்த யா அல்லாஹ். ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை முழு உலகத்துக்கும் பாடமாக அமைச்சர். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கிற. யா அல்லாஹ், ஆமீன். ஆமீன். வ ஆகிரு தஆவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.